ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு बर्थडे सेलिब्रेट பண்றவங்களுக்கு ஹேப்பி बर्थडे மே காட் bless you ஓகே फ्रेंड्स இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு சூப்பரான நண்டு ரசம் பாருங்க நான் எப்படி செய்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஓகே फ्रेंड्स நண்டு ரசம் நான் எப்படி செய்வேன் பாருங்க முத நான் என்ன செய்வேனா பாதி பூண்டு தோளோட நல்லா கழுவிட்டு தோளோட அப்புறம் 5 6 சின்ன வெங்காயம் தோளோட அப்புறம் 3 இன்ச் ஜிஞ்சர் தோலை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு டொமேட்டோ மீடியம் சைஸ் ஓகேங்களா அதும் எல்லாத்தையும் கழுவிட்டோம் அது எல்லாத்தையும் ப்ளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஐ மீன் இந்த மாதிரி பட்டும் படாம கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பாருங்க और 80% ब्लेंड पड़ी वे अदक ऊता ब्लेंड पड़े अदक ब्लेंडर कुछ ती ऊती वेस्ट पड़कू अलक ऊती वचर इतना ना मोद सेवें सो इंकना और टेबल स्पून ब्लैक पेपर ओके हाफ टी स्पून क्यूमिन सीड सीरगों ओके அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஃபினல் சீட் ஓகே என்னது சோம்பு அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் அது கூடவே கறி லீஃப் ஒரு 3 காம்பு கறி லீஃப் அதுக்கு அப்புறம் கொரியாண்டர் லீஃப் ஃப்ரெஷ் ஓகே இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணேன் ஓகேங்களா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சூடு ஆறினோனே ப்ளெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி சரிங்களா பிகாஸ் இதெல்லாம் நான் காமிச்சனா வீடியோ ரொம்ப லெந்த் ஆகும் உங்களுக்கு புரியலனா என்கிட்ட நீங்க வந்து மெசேஜ் பண்ணி கேக்கலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேங்களா இந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு புரியும் சோ இங்க பாருங்க ஒரு பானையில வந்து தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அதல வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஊத்தி வச்சிருக்கேன் இந்த மாதிரி சரிங்களா இப்போ இது இருக்குல இது நம்ம இதல கொட்டிக்குவோம் இதையும் இதல கொட்டிக்குவோம் ஓகே சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோனா இத வந்து நம்ம கொதிக்க வைக்க போறோம் ஓகே அதுக்கு அப்புறம் நம்ம இது या ना तोलोड पोटा इसम वर्क ना तोलोड पटर अदक नंब वे तटो ऐसी पटोमा सब पे रस रोम जाम आईटा पिटाद पिटा है ना एप्ली से पांग सर उपा पिड़ी पिछड़ी नहीं पांग इंब इत को वेकन तनी वो कुछ कुछ ना वासम वो ना उम्मिक पांग ओके गैस तरह இப்போ மஞ்சள் தூள் நான் போட்டுர்க்கேன் உப்பு ஒண்ணு போடல அது கொதிக்கும் போது தான் நம்ம உப்பு போடணும் ஓகே சோ வெயிட் பண்ணுவோம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இது சூப்பர் சூப்பர் சூப்பரான நண்டு ரசம் நான் இப்படி தான் செய்வேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க ஓகே फ्रेंड्स பாருங்க இந்த மாதிரி கொதிக்கும் இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு 2 to 3 minutes இந்த மாதிரி கொதிச்சோனே கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு சூடு கொஞ்சம் குறைட்டோம் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் பாதி அளவுக்கு குறைட்டோம் बिकॉज நம்ம வந்து இது வந்து வெடி தட்டணும் ஓகேங்களா வெடி தட்டிட்டு தான் அதுக்கு அப்புறம் நம்ம ப்ராப்பரா ரசம் செய்யணும் நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட முத சூடு ஆறட்டும் சரிங்களா வெயிட் பண்ணுவோம் ஓகே फ्रेंड्स பாருங்க சூடு ஆறனோனே நல்லா வெடி தட்டிட்டு வச்சிருக்கேன் சோ நீ வெடி தட்டும் போது அந்த சக்கையெல்லாம் வரும்ல அதெல்லாம் நல்லா நசுக்கி எல்லாத்தையும் எடுத்துருங்க இந்த மாதிரி சோ இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கல ஓகே பாருங்க ஒரு கடாய் எடுத்து வச்சிட்டேன் பானையில செஞ்சனா உங்களுக்கு சரியா தெரியாது அதனால தான் இதல சேறேன் சோ எண்ணெய் ஊத்திட்டேன் ஓகே சோ இந்த நண்டு ரசம் செய்யிறதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன் உங்ககிட்ட இருந்தா நீங்களும் அது யூஸ் பண்ணுங்க பிகாஸ் இது யூஸ் பண்ணுமா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகே தேவையா அளவுக்கு ஊத்திட்டேன் இப்போதான் கேஸ் தொடக்க போறேன் எண்ணெய் சூடாகட்டும் ओके फ्रेंड्स एन्ना सूड़ा आयर्ची मोदा पारंगे नाने
சின்னதாக ஒரு பட்டை போடுறேன். அப்புறம் ஒரு அஞ்சு க்ளவ் க்ளவ் போடுறேன், மேலே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போடுறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே அஞ்சு பூண்டு, அது வந்து இடிச்சிட்டு வச்சுருக்கேன் இடிக்கிறது கல்லை, இது போடுறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் கலராக வரட்டும், நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட பாருங்கள். இந்த மாதிரி கோல்டன் கலராக வந்தோடனே ஒரு மூணு பட்டை மிளகா, காஞ்ச மிளகா போடுறேன் ஓகேங்களா. இது நம்ம முதையே போடக்கூடாது, முதையே போட்டால் அது நிறம் மாறிடும் ஓகே. இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட் போதும் இந்த மாதிரி ஓகே. பாருங்கள் ஒன் மினிட் கழித்து நம்ம வெடித்தட்டி வச்சோம்ல அது ஊற்றுறேன். ஓகே, இப்போ இந்த ரசம் கொஞ்சம் இது ரசமாக ஆயிடுச்சு, பிகாஸ் ரசம் பாருங்கள் இந்த மாதிரி கொதி வருது பாருங்கள், மொத கொதி இப்போ தான் வருது. இங்கே வந்து நான் வந்து இது என்னன்னா பாசிப்பருப்பு தோல் இல்லாதது அவிச்சிட்டு பிளெண்ட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் இது போடுறேன். இது போட்டோமா இந்த ரசம் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் ஓகே, அதனால் போடுறேன். நான் இப்படி தான் செய்வேன், நீங்கள் பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து பிளாக் பேப்பரும் ஒயிட் பேப்பர், இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, பிகாஸ் இது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப போடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருக்கும். போட்டுட்டேன், ஒரு 1 மினிட் பாயில் பண்ணிட்டோம் ஓகே. 1 மினிட் கழித்து இங்கே பாருங்கள். எப்போதுமே நான் நண்டு ரசம் செய்யும் போது நண்டோட உடம்பு யூஸ் பண்ண மாட்டேன், இல்லைங்க அடுத்து கொஞ்சம் குறுவாக வச்சுக்கிறேன், அப்போ தான் பேச முடியும், கை சுடுது. ஸோ நண்டோட கால் தான் யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் நான் வந்து இந்த ரசத்தை குடிக்கிறதுக்கு தான் எங்கள் ஃபேமிலி ரொம்ப யூஸ் பண்ணுவோம். இது வந்து சும்மா அப்படியே கடிச்சிட்டு கடிச்சிட்டு போட்டுருவோம், ஸோ அதனால் போடியை வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து எப்படி போடுறதா இருந்தால் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். நான் என்ன பண்ண, கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குஞ்சூண்டு உப்பு போட்டு வச்சுருந்தேன், இது போட்டுறேன். இது எவ்வளோ அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ போட்டுக்கலாம் ஓகேங்களா. கறி லீஃப் இது கொஞ்சம் கூடயே போடுங்க, அப்படியே நசுக்கிட்டு போடுங்க. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் நல்லா பொதி வர வரைக்கும், ஏன்னா நண்டு வேகணும். இந்த டைமில் வந்து உப்புலாம் தெக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிங்க. நான் போடுறேன், இப்போ பத்தலைன்னா திருப்பியும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை ஓகேங்களா. நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வரும், ஆஃப்கோர்ஸ் நண்டு கன்ஃபார்மாக வெந்திருக்கும் ஓகே. அவ்வளோதான், உப்பு கரெக்டாக டேஸ்ட் பண்ணிக்கிங்க, பிகாஸ் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, ரொம்ப தண்ணியாக இருக்காது, கரெக்டாக இந்த லெவலில் இருக்கும். சூடு ஆறினோன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடும். ஸோ இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீஃபை மேலே இப்படி தூவி விட்டுற வேண்டியதான், முடிஞ்சிச்சு. சூப்பரான நண்டு ரசம் ரெடி. நான் இப்படி தான் செய்வேன், எங்கள் வீட்டோட ஆளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் சரிங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செஞ்சிட்டேன் ஓகேங்களா. நான் நண்டு ரசம் எப்போதுமே நண்டோட கால் போட்டு தான் செய்வேன், சதை போட்டு செய்ய மாட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து சதை போட்டு செய்கிறதா இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா. நான் செய்கிற மெத்தட் தான் ரொம்ப முக்கியம், அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் செய்கிற டேஸ்ட் கிடைக்கும், சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது ஓகேங்களா, ஏன்னா நம்ம மிளகுலாம் போட்டிருக்கோம், நல்லா அப்படியே கிருன்னுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓகேங்களா. பிகாஸ் காலையிலேருந்து ரொம்ப ரெசிபி செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், ராத்திரியாக ஆச்சு ஓகே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் யார் யார் ஏற்கனவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என்னோடய லிங்க்கை கொஞ்சம் ஷேர் பண்ணி
சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், பிகாஸ் எனக்கு எப்போதுமே உங்கள் சப்போர்ட் தேவை. தேங்க்யூ.